என்னங்க இது, வாங்கின கடனை கேட்டா கொலிச கையில குடுக்கறீங்க? எங்கிட்ட காசு பணம் ஒண்ணு இல்லடா, வீட்டுல எல்லாம் தேடி பார்த்துட்டேன், பெட்டி படிக்க எல்லாம் கையில கிடைச்சது ஒண்ணுதான், ஒன்னும் அடமான வச்சுக்கோ இல்லைன்னு கொண்டு போய் வித்துக்கோ. சரி, குடுக்கறத ஒரு ஜதையா கொடுத்தா வாங்கின கடனை அடைச்சிடலாம் இல்ல? இதுக்காக போய் நான் நாலு வீட்டுல திருடிட்டு வரேன், போனடே. குடுக்கறாப்புல குடுத்துட்டு பின்னாடியே போலீஸ் அனுப்பிச்சிடாதீங்க. அப்ப நான் வரட்டுமா? சரி வர்றேன். டேய் குருவா நில்றடி, கொஞ்சம் அந்த குடிசை குடு. ஏன், எதுக்கு? குருவா சொல்றேன், ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே இரு, நான் ஏத்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து குலுசு கொடுக்கறேன், அப்புறம் நீ போலாம். அட விஷயத்தை சொல்லுங்க. அட, அந்த வீட்டுல அந்த பொண்ணு தனியா இருக்கா, இந்த குலுசை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து இது உங்களதா பாத்து சொல்லுங்க. அண்ணா என்னோட இல்லாம்பா. சரி, வீதியில கிடந்ததுங்க, அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து உங்க கையிலேயே கொடுத்துறேன். சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த குலுசை கொண்டு கொடுக்கணும், அப்புறம் போலீஸ் அது இதுன்னுட்டு ஒண்ணுமே புரியலையே. அட பைத்தியக்கார, அந்த பொண்ணு இது என்னோட இல்லைன்னு சொன்ன உடனே ஐயோ, அப்ப அடுத்தவங்க பொருளுங்க, இதன் கையில வேணா நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துறேன்னு சொன்னதும் என் மேல ஒரு உயர்வான அபிப்பிராயம் வருது. லவ் பண்றது ஒரு டேட்டிக்ஸ் வரட்டுமா? வணக்கங்க. வாங்க. எங்க அப்பா தாத்தா ஒருத்தர் இல்ல? யாரும் இல்ல. அம்மா வெளியே இருக்காங்க. ஓஹோ, வேற ஒண்ணு இல்ல, நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னால இந்த கொலுசு கிடந்தது. ஒருவேளை நம்ம பப்பி தான் இருக்குமோ எடுத்துட்டு வந்தேன் பாருங்க. உங்களுதான் நீங்க வச்சுக்கோங்க, ஒருவேளை வேற யாராவது வச்சுன்னா நான் உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து வந்துறேன். ஏன்னா அடுத்தவங்க பொருள் கையில வச்சிருக்கிறதுனா எனக்கு நெருப்பு வச்சிருக்க மாதிரி, நல்லா பாத்து சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இது நம்ம பப்பியோட கொலுசுதா? சாப்பாடு சர்வசாதாரணம் இந்த வயசுல இப்படி ஒரு பணம் இருக்குன்னு சத்தியமா நான் இது வரைக்கும் இல்ல சார். இன்னும் நிறைய இருக்கப்பா, அப்பப்ப காட்டுவேன். சார், உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷியனாக ஆசை வந்துருச்சு சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஜெயாமா, பையனுக்கு ஒரு டம்ளர்ல மோர் குடு. பேர் என்ன சொன்ன? வெங்கட். வெங்கட், வெரி குட். வெங்கட், நீ என்கிட்ட சிஷியனா வர்றது பெரிய காரியம் இல்ல, ஆனா அதுல பல விதமான சோதனைகளும் இருக்கு. காலையில தேக பயிற்சி, மத்தியானம் தேக பயிற்சி, சாயந்தரம் தேக பயிற்சி. நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 6 மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும், புரியுதா சார்? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார், நான் தினம் காலையில் 6 மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்துறேன் சார். எந்த மாதிரியான தேக பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார், நான் முகம் சுளிக்காம செய்வேன் சார். வெரி குட், வெரி குட். அப்போ நாளைக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற. கட்டாயம் வந்துடுற சார். அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டது இதுக்காகத்தானே சார். இந்தாங்க, குடி 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 குடி. போயிட்டு என்னங்க? சாரி சார், நீங்க காலையில கொடுத்த கொலுசுல நெருப்பு மாதிரி அது உங்களுக்கு இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன் குடுக்கணும்னு நீங்க காலையில சொல்லல, அதனால நீங்க இல்ல, நானே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டீங்களா? ஆமா சார். அதுல ஏதாவது உங்களுக்கு சங்கடமா? நோ நோ நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது அடுத்தவங்க பொருள், எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். அது நீங்க கொடுத்தானே நான் கொடுத்தேன்? கரெக்ட்
கரெக்ட் சார், நல்ல மனசு உள்ளவங்க அப்படித்தான் செய்வாங்க. நாலு சார். யார சார் தேடுறீங்க? உங்க பாட்டி இல்லையே. அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க சார். சரி சரி, சீக்கிரம் பார்த்து முடிச்சிருவோம். பாப் கா பேட்டா, பாப் கா பேட்டா, ஏக் காவ் மே, ஏக் காவ் மே, ஏக் கிசான், ஏக் கிசான், ரக தாத்தா, ரகு தாத்தா, ரக தாத்தா, ரகு தாத்தா, ரகு தாத்தா இல்லப்பா, ரக தாத்தா, ரகு தாத்தா, ரக ரக இங்கிருந்து சொல்லணும். சொல்லு. கொள்ளையில போறவன எவ்வளவு திமிர் இருந்தா என் பேர்ல இப்படி போட்டு அடிப்பேன். என் பரம்பரை என்ன, என் பேர் என்ன, என் பேர்ல கைதீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு அத்தனை திமிரா போச்சா? போறா வெளியில, ஒரு டிவிஷன் மாச்சு, மண்டா கட்டியும் மாச்சு, எதிர்த்து வெளியில போறான்னா போறா வெளியில. ராஜேந்திரா என்னப்பா இது? சார், இதுக்குதான் எங்க வீட்டுல டியூஷன் வேணாம்னு சொன்னேன். பேசாம உங்க வீட்டுலயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. இப்ப கூட கெட்டு போகல. பேசாம நாளையில இருந்து டியூஷன் உங்க வீட்லயே வச்சுக்கோ. ஆமாப்பா, நாளையிலிருந்து நீ எங்க வீட்டுக்கே வந்துரு, அங்கே டியூஷன் வச்சுக்கலாம்ப்பா. பாப்பி. யாருப்பா அது? பழனிச்சாமி. உள்ளவா. பாப்பி என்னம்மா உடம்புக்கு என்னமா பண்ணுது? ஐயோ என்னங்க தள்ளுங்க, என்ன பப்பிக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா சார், எங்க பப்பி மூணு நாள் ஒண்ணுமே சாப்பிடல, எது கொடுத்தாலும் வாமிட் பண்ணுது. ஏங்க டாக்டர்ட்டயாவது கூட்டு போனீங்களா? என்னத்தப்பா டாக்டர் கிட்ட போறது? அங்க போனா நிறைய மாத்திரை எது கொடுப்பாரு, இல்லைன்னா ஊசி போடுவாரு. எனக்கு என்னமோ சீர்தட்டு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிமா? அதுக்கு என்ன வைத்தியமோ அதை பண்ணி பாக்கலாம்ல. சீர்தட்டுக்கு என்ன வைத்தியம்னு நான் என்ன எங்க அம்மா போய் கேட்டு விட்டுங்களா? உங்க அம்மா கிட்ட என்னத்தப்பா போய் கேக்குறது? என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியும். சீர்தட்டை குணப்படுத்தணும்னா ஒரு கழுதை வேணும்ப்பா. அதை யாரு போய் கொண்டு வர்றது? கழுதையா? கழுதையை வச்சு என்னங்க பண்றது? கழுதை காதை கீறி நாலஞ்சு சுட்டு ரத்தம் எடுத்துக்கணும்ப்பா. ரெண்டு மூணு சுட்டு நெத்தியில தேய்க்கணும். ஒரு சுட்டு பால்ல விட்டு கலந்து கொடுக்கணும். கழுத மூக்க நல்லா கெட்டியா புடிச்சுக்கணும்ப்பா. தப்புன்னு விடணும். அந்த காத்து இந்த புள்ள முஞ்சில படணும். சீர்தட்டுக்கு இதான்ப்பா நல்ல வைத்தியம். பழனி சார், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், எப்படி அதோட கழுதையை பிடிச்சிட்டு வாங்க சார். கழுதை எங்க போய்? பிளீஸ் சார், பப்பினா எனக்கு ரொம்ப உயிர். இந்த மாதிரி நேரத்துல நீங்க உதவி பண்ணா லைஃப்ல உங்களை மறக்கவே மாட்டேன். ஏமா பெரிய பச்சலாம் பேசுற? நீ கேட்டு பழனி ராஜா மாட்டே என்ன சொல்ல போகுது? ஏறா சார். சரி போயிட்டு போய் கழுதிய பிடிச்சிட்டு போயிட்டு வர. சும்மா நெய் நெய்ன்னு நச்சரிக்காதீங்க பழனிச்சாமி, நம்ம கழுதை வராது. அந்த குழந்தைக்கு உடம்பு சௌகரியம் இல்லைங்கிறதுக்கா என் கழுதைய கேக்குறீங்களா? வேற எங்கேயாவது போய் கேளுங்க, போங்க. டேய் பாவண்டா, அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறத பாக்குறதுக்கு படிதாபமா இருக்கு. ரெண்டு சுட்டு ரத்தத்துல கழுத உயிரா போயிட போகுது. உடனே கொண்டு கொடுத்துடா பிளீஸ். இங்க பாருங்க பழனிச்சாமி, உங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வா இருக்கலாம், அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம், எனக்கு என் கழுதை தான் பெருசு. வேணா அந்த காது இருக்கிற இடத்துல வைத்தியம் பாக்குறதுக்கு என்ன செலவாகுது அதை நான் கொடுத்துறேன்டா. எவ்வளவு தருவீங்க? ஒரு அஞ்சு ரூபா கொடுக்குறேன். எதுக்கு? கடலை பொறி வாங்கி சாப்பிடுறதுக்க? இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தா கழுதை மேல கைவீங்க, இல்ல இடத்த காலி விட்டு போய்கிட்டே இருங்க. இருபத்தஞ்சு ரூபாயா? அநியாயத்து கேக்குறடா. ஒரு பதினஞ்சு ரூபா தரேனே. பாத்தீங்களா, இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க, இல்ல இடத்த காலி விட்டு போங்க. தயவு செஞ்சு சொல்றேன், போங்க. மனுஷன வேலை பார்க்க விடுங்க, போங்க. சரி கொடுக்குறேன். எப்ப கழுதை குழந்தை கொடுக்க கொடுக்குறியா? என்னங்க வணக்கங்க. நீங்க யாரு? என்ன தெரியலீங்க? வெங்கட் வெங்கட். அன்னைக்கு கூட நீங்க மோர்லாம் கொடுத்தீங்களே, நான் கூட உங்க தாத்தா கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிறக்காக இந்த குருதட்சணை காணிக்கலாம் வச்சு. ஐயோ ஆமா சார், ஐம் சாரி, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு உங்களை பேண்ட் ஷர்ட்ல பார்த்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னு அடையாளமே தெரியல. இந்த ட்ரெஸ்ல சின்ன பையனா அழகா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க கூட புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு பாவாடை தாவணியில் உங்களை பாக்குற போது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி அழகாவே இருக்கீங்க.
ஆமாங்க, உங்க தாத்தா எங்கீங்க? எஸ் கமிங். உன்னை தான் ரொம்ப நேரமா எதிர பார்த்துக்கிட்டு இருந்தேன். கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். நல்லாரு, நல்லாரு. பாத்தியா, இதெல்லாம் எக்ஸசைஸுக்கு உண்டான கருவிகள். என்ன சார் முதல்ல அடிக்கிறீங்க? அதுக்கு பேர் தான் நினைக்கிற ஐயோ, என் மன மரியாதை எல்லாம் போகுது. வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு வாடா, கவனிச்சுக்கிறேன். என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை கொறவழிக்கு எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க, எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க. நீங்களே எனக்கு அத்தையா வரணும். இதுதான் என் லட்சியம் அத்தை.